ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். வாங்க. எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஒரு ஊர்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அதுல வந்து ஒருத்தனுக்கு என்ன ஆசைன்னா அவனுக்கு எதுவுமே கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு நினைப்பான். இன்னொருத்த வந்து என்ன நினைப்பான்னா, அவனுக்கு இப்போ ஒரு வீடு கிடைச்சுன்னா எனக்கு ரெண்டா கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பான். ஒரு நாள் ஒரு மரத்துக்கடியிலேருந்து நல்லா கத்துறாங்க, கடவுளே 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 கடவுளேன்னு. அவங்க கத்துறதை கேட்க முடியாமல் கடவுளே வந்துட்டார். கடவுள் வந்து ஒருத்தனை கேட்டார், உனக்கு என்ன வர வேணும்னு. உடனே கடவுள் சொன்ன கடவுள் வந்து ஒருத்தன்கிட்ட போய் கேட்டார், உனக்கு என்ன வர வேணும்னு. உடனே அவன் சொன்னான், நீங்கள் முதல்ல வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட போய் கேளுங்க அப்படின்னு. உடனே கடவுள் போய் அவர்கிட்ட அவன்கிட்ட கேட்டோன்னு சொன்னார். அவன் சொன்னான், இல்லை எனக்கு நீங்கள் முதல்ல அவன்கிட்டே போய் கேளுங்க அப்படின்னு. உடனே கடவுள் சொன்னார், அவனும் இதையே தான் சொன்னான் அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், இப்போ அவனுக்கு ஒரு கார் கிடச்சுன்னா எனக்கு ரெண்டா வேணும் அப்படின்னு சொன்னான். உடனே அவன்கிட்ட கடவுள் போனான்னு சொன்னான். அவன் சொன்னான், எனக்கு ஒரு கண்ணை குருடாக்கிடுங்க அப்படின்னு. சொன்ன மாதிரியே தான் போச்சு. அப்போ இவனுக்கு வந்து அவனுக்கு கிடைக்கல டபுளெல்லாம் வேணும், அதனால கடவுள் வந்து இவனுக்கு ரெண்டு கண்ணு போக வச்சுட்டான். வந்து அந்த ரெண்டு கண்ணு போனவன் வந்து கையை எப்படி வச்சு வச்சு தேடுதான். அவன் கிட்ட என்ன சிரிச்சுட்டே நிற்கான். அவனுக்கு வந்து டுப்புன்னு ஒரு கல் கிடச்சி அவன் இப்படி எரிஞ்சதில் அவன் இன்னொரு கண்ணில் போய் பட்டு அவனுக்கு ரெண்டு கண்ணும் போச்சு. அப்போ ரெண்டு பேருக்கும் ரெண்டு கண் இல்லை. இதனால என்ன இப்போ என்ன புரியுதுன்னா, நம்ம கடவுள் வந்து நமக்கு ஒரு வரம் கேட்டார்னா அதை கரெக்டாக அவங்க யூஸ் பண்ண தெரியலை அவங்களுக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பேராசை பெருநஷ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வீடியோவை சந்திக்கலாம். பாய்.